மகாநதி சிறியல் நெக்ஸ்ட் ப்ரீமோ என்ன மாதிரி என்ன டுஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம். உடனே நம்ம விஜய் வந்து நீ யாரை பற்றி பேசுகிற, எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணுறவங்கெல்லாம் யாரும் கிடையாது, அது இல்லாமல் எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணுறவங்க ஏதாவது ஒன்றுனா காவேரி என் பக்கத்தில் இருக்க வரைக்கும் கண்டிப்பாக காவேரி என்ன வந்து எந்த ஒரு கெட்டதும் நெருங்க விட மாட்டான், எனக்கு காவேரி மேலே நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே நம்பிக்கையாக பேசுகிறாங்க. உடனே எம்னா சொல்கிறாங்க, அது எல்லாத்துக்குமே காரணம் அவ தான், அவ தான் உங்களை ஒட்டு மொத்தமாக முட்டாளாக்கிட்டு நிவீன் கூட வாழ்றதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்கா. ஆனா அந்த விஷயத்த உங்ககிட்ட வெளிப்படையா என்னால சொல்ல முடியல, நீங்க ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நான் என்ன சொல்ல வரேன்றத கூட சீக்கிரம் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க, அப்போ தெரியும் உங்களுக்குன்னு சொல்லிட்டு காவேரி மனசுக்குள்ளே வந்து ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. யமுனா மனசில் இப்படி நினைச்சிட்டும் இருக்காங்க, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து யமுனா கிளம்பி போகிறாங்க. உடனே காவேரி, உன்னுடைய மாமா தான் இவ்வளோ சொல்கிறார் இல்லை வந்து உட்காருன்னு சொல்லிட்டு கம்பல் பண்ணி உட்கார வைக்கிறாங்க. யமுனா காவேரி முறைச்சிட்டே வராங்க, நம்ம காவேரியும் வந்து வேறு வழி இல்லாமல் சைலண்ட்டாக இருக்காங்க. இது எல்லாமே விஜய் வந்து நோட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ நம்ம காவேரி வந்து நீ அவளுக்காக வந்து ஏதாவது தண்ணி பாட்டில் இல்லை ஏதாவது ஒன்று சம்திங் வாங்கிட்டு வந்து சொல்லிட்டு காவேரி அனுப்பிட்டு, யமுனா உனக்கு இப்போ என்ன பிரச்சனை, எதுக்காக காவேரி கிட்ட இப்படி பேசுற, எப்பவுமே உன் அக்கா மேல நீ அவ்வளோ அன்பா பாசமா உயிரா இருப்ப, அவகிட்ட போய் நீ இப்படி நடந்துட்டு இருக்கி, என்னதான் உனக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. இதுக்கு யமுனா என்ன பதில் சொல்ல போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.